ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுகிறேன். ஸோ மார்னிங்கே வந்துட்டு இதை எத்தனை சொல்கிறேன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல சிறுமலைக்கு போயிட்டு. ஸோ அதனால சிறுமலைக்கு போகலாம் அப்படின்றது நல்லா, பிகாஸ் கோவிட்னால வந்து ஒரு 3-4 மாதம் சிறுமலை போகல. ஸோ இன்னைக்கு இயர்லி மார்னிங் வந்து சிறுமலை போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இயர்லி மார்னிங் வேறு எழுந்திரிச்சிருக்கேன். எனக்கு காலைல 6 மணி எழுந்திரிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வேறு எழுந்திரிச்சிங்கன்னா லெட்ஸ் சீ, நம்ம சிறுமலை போகிறத பார்க்கலாம். இங்கேருந்து ஃப்ரெண்டை பிக் பண்ணிட்டு போகணும். ஆஃப்ரோட் போயிட்டு இருக்கோம். ஸோ ஆமாம், ஆஃப்ரோட் பண்ண தான் நல்லா இருக்கும். மலையில் வந்துட்டு ஆஃப்ரோட் போகாமல் இருந்தால் கல்லும் மல்லும் அந்த மாதிரி தான். போடா 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 போடா, எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாது. இங்கேருந்து டேர்ன் பண்ணுறதும் கடுப்பாக தான் இருக்கும். இந்த ஃபீச்சர் தான் நான் வந்து என்னோடய ஃபோனில் நல்லா இருக்குன்னு, டுவல் வீடியோ ஃபீச்சர். இங்கே எப்படி இருக்கு? ஏ நல்லா இருக்குல்ல, இந்த வியூ பாருங்க, சூப்பராக இருக்கு. இதனால தான் இது உள்ளே வந்தேன். டடன் 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 டடன். ஏ அதுக்கு மீறி வண்டி போகாதுடா. இல்லை கல் விழுந்துருச்சா? கண்ணில் விழுந்துருச்சா? ஸோ இந்த இடத்த பார்த்தோன்னே ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்ட்டு வந்துட்டோம். அப்படியே உள்ளக்க நடந்து போகிறேன். லெட்ஸ் சீ, இந்த இடம் நல்லா இருக்குல்ல, அதனால் பார்த்தீங்களா இந்த இடம் சூப்பராக இருக்குது. அதனால தான் இங்கே. ஸோ இப்படியே இப்படி நடந்து போயிட்டுருக்கேன். வாடா வாடா வாடா, இங்கே ஃபோட்டோ எடுத்துருக்கேன். 2-3 நல்லா இருக்குது, பட் உள்ளக்க எவ்வளோ தூரம் நடக்கிறேன்னு தெரியலையே. இது பயமாக இருக்குது. உள்ளக்க எதனா இருந்ததுன்னா இருக்காது. இல்லைடா இருக்காது இருக்காது. சும்மாதான் அது, நம்ம அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும்ல. இதெல்லாம் கட் பண்ணிருக்கீங்கல்ல? இல்லை இல்லை, அதெல்லாம் அப்படியே போட்டுருவேன். கட்லாம் பண்ண மாட்டேன். இந்த விஜய் டிவியில் அண்ணா அதெல்லாம் எடிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்க, அதை தான் போடுவோம்ல. அது மாதிரி தான். இதுக்கு மீறி போகணுமாடா? ஓ அங்கே வழி இருக்கா? அங்கே ஓப்பன் சோர்ஸ் தானே?
ஆக்சுவலாக நாங்கள் நடக்கிற இடத்த காட்டலைல்ல, இது காட்டோன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இதில் தான் நடந்துட்டுருக்கேன். அதனால் உள்ளக்க என்ன இருக்குன்றதுலாம் தெரியாதுல்ல. எங்கே அந்த அது மேலேயா? அது யாராவது இடமா இருக்க போதுடா தம்பி, கேட்டு எடுத்து போகிறோம். இன்னும் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே போகிறோம். அவ்வளோ தூரம் எப்படி போகிறதுன்னு தெரில, பட் போகிறோம். உள்ளக்க வண்டி எதுனா வந்துட போகுதுடா. டேய் இதுக்கு நான் சிவன்மலைக்கே நடந்திருப்பேன், இது அதோட மோசமாக இருக்கு. தம்பி இறங்கும் போது எப்படி இறங்குவோம்? அங்கே போகலான்னு போனோமா, போக முடியலையா, திரும்ப போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது, திரும்ப இறங்க முடியாது. ஸோ அதனால் இப்போ இங்கேருந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம்டா இருக்கும் அது நம்ம போகிற இடம், நம்மளோட பைக் நிற்கிற இடம்? ஒரு 400 meters, 200 meters, 200 இருக்கும், 200 meters இருக்கும். பட் அங்கே போனோம்னா 1 kilometer ஆகிடும். ஆமாம், ஏறி இறங்குறது ஏற முடியல, மூச்சு வந்து வயசாயிடுச்சு. ஸோ அதனால் வேறு ஒன்றும் இல்லை, காட்டலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு ஏறுறதுக்கு வந்து பயமாக இருக்கு, இறங்குறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன்ல, ஏறும்போதாவது நம்ம பார்த்து பார்த்து ஏறியில, இறங்கும்போது உனக்கு பேலன்ஸ் இருக்காது, வலிக்கலாம் விடுது. பார்த்தியா அண்ணன் என்ன என்ன பண்ண வைக்க, கல் தான்டா வலிக்கி விடுது, உருட்டி விடுது. டேய் வந்த வழி எது, போகிற வழி எது, சேம் வழியில் தான் வந்தோம்மா, வழியே இல்லை. நில்லுறா, ஏதோ காலில் குத்திருச்சு. நான் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கவர் பண்ணுறேன், பிகாஸ் பிடிச்சிட்டே கவர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இறங்க போகிறோம். எத்தனாவது பெண்ட்ரா இது? இன்னும் எட்டு, எட்டு இன்னும் பாதி இருக்கு. வந்து 18 பெண்ட் இருக்குங்க சிறுமலையில். ஸோ 10 பெண்டே இறங்கிட்டோம், இன்னும் 8 பெண்டு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். நிறையா ஃபோட்டோஷூட்லாம் நடந்துருக்கு. ஸோ ஜாலியாக இருக்குங்களா, கூலிங்காக இருக்குதான், கூலிங்னஸ் கம்மியாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். கம்மி ஆயிடுச்சுல கூலிங்னஸ், ஆயிடுச்சு, அவ்வளோதான். இறங்கி வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதான், தூங்கலாமா நினச்சி போகலாம், தூக்கத்தை போட வேண்டியதான், தூக்கத்தை போடலாம். எனக்கு கிளாஸ் இருக்கு, 11 மணிக்கு போயிட்டு சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆனாலே கரெக்டாக இருக்கும். பஸ்ஸு நிறையா வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி இல்லை. மலையிலேருந்து இறங்கியாச்சு, அவ்வளோதான். இப்போ ஒரு பிஏ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுன்னா ஒரு 3 hours சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணி, 2 hours ஆடா, 2 hours சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே போயிட்டு வந்தது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், எல்லாருமே கொடைக்கானல் போகலான்ற ஒரு பிளான். அது மாதிரி எங்களுக்கு கொடைக்கானல் போக தேடி வாங்கி போறேன். சர்ப்ரைஸ் கஷ்டப்பட்டு இருந்தாலும் தரேன்.